வேளாண் சட்டங்களை எதிர்ப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சி இடைத்தரகர்களுக்கு உதவுவதாக மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார். ராம்பூரில் விவசாயிகளிடையே பேசிய அவர், காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உண்மையை மறைக்க விரும்புவதாகவும், ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இடைத்தரகர்களின் நலனுக்காக வேளாண்மை சீர்திருத்த சட்டம் குறித்து அச்சத்தையும் குழப்பத்தையும் காங்கிரஸ் ஏற்படுத்துவதாக கூறினார். இந்நிலையில் வேளாண் சீர்திருத்த சட்டம் மூலம் இடைத்தரகர்களின் தலையீடு இன்றி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருட்களை விற்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கான லாபம் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் அரசு கொள்முதல் திட்டம் தொடரும் என்றும் அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறினார். இதற்கிடையே புதிய வேளாண்மை சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குறை கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் மோகா மாவட்டத்தில் பத்னிகலன் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புதிய வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். கொரோனா பரவல் காலத்தில் இச்சட்டத்தை விரைவாக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது ஆச்சரியமளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குறைந்தபட்ச ஆதார விலை மறுக்கப்பட்டு பெரிய நிறுவனங்களுக்கு ஆதரவாக இச்சட்டம் அமல்படுத்தப்படும் என்று ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.